கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஏழைகள் உள்ளிட்ட 120-க்கும் மேற்பட்ட சடலங்களை உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்த இரண்டு இளைஞர்களுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். அது பற்றிய செய்தியினை காணலாம். பெருந்தொற்று காலத்திலும் மனிதநேயம் மறையவில்லை என்பதற்கு மாநிலம் முழுவதும் பல்வேறு தகவல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன. இதற்கு உதகமண்டல நகரம் விதியிலக்கல்ல. அந்த நகரில் உள்ள சந்தையில் சிறு வணிகர்களாக உள்ள இரண்டு இளைஞர்களான ஜெகன் மற்றும் ஸ்ரீதர் ஆகியோர் பெருந்தொற்று காலத்தில் 120-க்கும் மேற்பட்ட சடலங்களை உரிய மரியாதைகளுடன் அடக்கம் செய்து பல்வேறு தரப்பினரின் பாராட்டுதல்களை பெற்றுள்ளனர். பெருந்தொற்றினால் உயிரிழந்து நல்லடக்கம் செய்ய முடியாத ஏழைகள், ஆதரவற்றோர் மற்றும் உரிமை கோராத சடலங்கள் என ஏராளமான சடலங்களை நகராட்சி மற்றும் மருத்துவத்துறையின் அனுமதியுடன் அடக்கம் செய்து வருகின்றனர். கொரோனா தொற்றின் முதல் அலையின் போது கோவையில் ஏராளமானோரை அடக்கம் செய்த இவர்கள் இரண்டாவது அலையில் ஒரே நாளில் 11 பேரின் சடலங்களை அடக்கம் செய்துள்ளனர். உதகமண்டலம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த கூடலூர் பகுதியைச் சேர்ந்த 69 வயது பழங்குடி பெண்ணின் உடலை உறவினர்கள் வாங்க முன்வராத நிலையில் 6 நாட்கள் கழித்து அந்த சடலத்தை இந்த இளைஞர்கள் நல்லடக்கம் செய்தனர். அரசு கூறும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இந்த பணிகளை செய்து வருவதாகவும் பொதுமக்கள் அனைவரும் அரசின் அறிவுரையை கட்டாயம் பின்பற்றினால் நோய் தொற்றிலிருந்து தங்களது உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்றும் அந்த இளைஞர்கள் தெரிவித்தனர். செய்து அரசு என்ன சொல்றதோ அதை மட்டும் தெளிவா கேட்டு எல்லாருமே தெளிவா இருங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில தேவையில்லாம மக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம். அரசு சொல்ற விதிமுறைகளை கேட்டு வீட்டுல சேஃபா இருக்கணும்.